அஸ்லாம் வலைக்கம் அண்ட் ஹாய் எவ்ரி ஒன். இன்றைக்கி நான் செய்ய போகிற ரெசிபி வந்து 1 kg மட்டன் பிரியாணி. எப்படி இந்த ஈதுக்கு வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்லேயே பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து 1 kg அளவுக்கு நான் மட்டன் வந்து நல்லா வந்து கழுவி தண்ணி வடி இந்த மாதிரி ஒரு அரிப்பு தட்டில் வச்சு வச்சுருக்கேன். இப்போ வந்து இது நம்ம அவிச்சு எடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதை நம்ம மேரினேட் பண்ணிடலாம். மேரினேஷன் பண்ணுறதுக்கு வந்து 1 1/2 கப் அளவு கட்டியான தயிர் எடுத்திருக்கேன். அப்புறம் 1 tbsp அளவுக்கு நான் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். நம்ம சாதாரண மிளகாய்த்தூளும் சேர்த்துக்கலாம். 1 tbsp அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். அப்புறமா 1 tbsp அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து 1 kg அளவுக்கு நான் வந்து மட்டன் இதோட சேர்த்து நல்லா அதையும் அந்த மசாலாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறேன். கறியில் எல்லாம் மசாலா படுற மாதிரி நல்லா வந்து பரட்டி விட்டு 1/2 மணி நேரம் அப்படியே நம்ம மூடி போட்டு நம்ம ஊற வச்சிடலாம். அப்புறம் இந்த பிரியாணிக்கு தேவையான பல்லாரி அப்புறம் தக்காளி எடுத்திருக்கேன். 7 பல்லாரியும் 9 medium-sized தக்காளியும் நான் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம வந்து நீள நீளமாக நல்லா தொளியை எடுத்து நம்ம வந்து நறுக்கி வச்சிடலாம். இப்போ வந்து நான் குக்கரில் வந்து நம்ம ஊற வச்சு வச்சுருந்த மட்டனை வந்து நான் வேக வைக்க போகிறேன். அந்த தண்ணி கொஞ்சமாக அந்த ஊற வச்சுருந்த மட்டனில் விட்டுருக்கு. அதோடு சேர்த்து நான் வந்து அந்த மட்டன் கொஞ்சம் மூழ்கிற அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து நல்லா அந்த மட்டன் வந்து 90% அளவுக்கு குக் ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் 1 kg அளவு யூனிட்டி பாஸ்மதி ரைஸை வந்து நான் 1 கரெக்டாக 1/2 மணி நேரம் நான் ஊற வைக்க போகிறேன். நம்ம கரெக்டாக நம்ம 1/2 மணி நேரம் நம்ம ஊற வைக்கும் பொழுது நல்லா வந்து அந்த அரிசி வந்து நல்லா நீள நீளமாக உதிரி உதிரியாக ஒன்றோட ஒன்று விட்டாமல் நமக்கு வரும். இந்த மாதிரி நம்ம கழனி எடுத்து நம்ம ஊற வைக்கலாம். இல்லைன்னா நம்ம ஊற வச்சுட்டு கடைசியாக கூட நம்ம கழனி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் அடுப்பில் வந்து பிரியாணி பாத்திரம் வந்து நம்ம செய்ய போகிற பாத்திரத்தை வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். நான் கறியும் வந்து வேக வச்சு எடுத்துட்டேன். அதே நேரத்தில் அரிசியும் நான் வந்து ஊறிக்கிட்டு இருக்குது. இந்த சமயத்தில் வந்து நம்ம வந்து பல்லாரி தக்காளி எல்லாம் நம்ம வதக்கி எடுத்துடலாம். இப்போ வந்து நான் அந்த பிரியாணிக்கு தேவையான நெய் சேர்த்துக்கிறேன். நெய் வந்து நம்ம 1/2 கப் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாம். இதில் கிட்டத்தட்ட நான் 7-8 tbsp அளவுக்கு நான் வந்து நெய் சேர்த்துருக்கேன். பிரியாணிக்கு தேவையான நெய் சேர்த்ததுக்கப்புறமா 1 1/2 கப் அளவுக்கு நான் வந்து ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன். கப் மெஷர்மெண்ட் இல்லாதவங்க வந்து நம்ம 5 tbsp அளவுக்கு நம்ம வந்து ரீஃபைண்ட் ஆயில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம பட்டை கிராம்பு ஏலக்காயெல்லாம் சேர்த்துடலாம். பட்டை வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக இந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அப்புறமா நம்ம வந்து ஏலக்காய் சேர்த்துடலாம். ஏலக்காய் வந்து நான் எனக்கு சின்ன ஏலக்காயாக இருந்ததுனால நான் 7-8 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். பெரிய ஏலக்காயாக இருந்தால் 4 ஏலக்காய் சேர்த்தா போதும். அப்புறமா கிராம்பு வந்து 7-8 நான் சேர்த்துருக்கேன். பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா நான் 2 சின்ன பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய் வந்து நம்மளோட இஷ்டம்தான். பிரியாணியோடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். 1 கிலோ பிரியாணிக்கு 4 பச்சை மிளகாய் வரைக்கும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம வெட்டி வச்சுருந்த பல்லாரியை வந்து இதோட சேர்த்து நல்லா வந்து அந்த பல்லாரி வந்து வதங்கி வர வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம பல்லாரி அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்புறம் தக்காளி இதெல்லாம் வதக்குறதுல இருந்தால் நமக்கு பிரியாணி டேஸ்ட்டே வந்து நல்லா வரும். அதனால் நம்ம வந்து நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா அந்த வெங்காயம் நல்லா வதங்கி வர வரைக்கும் நம்ம பொறுமையாக நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் ஓரளவு இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். நல்லா கேரமலைஸ் ஆகி வரும் பொழுது நம்ம அடுத்து வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்க போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் 3 tbsp அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நம்ம கறி அவிக்கும் பொழுது நம்ம 1 tbsp வந்து நம்ம சேர்த்துருந்தோம். அதனால் இப்போ நான் 3 tbsp அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இந்த லோ ஃப்ளேம்லேயே வச்சு அந்த இஞ்சி பூண்டோட ராஸ்மல் போகிற வரைக்கும் நல்லா வந்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். அதோடு வந்து நம்ம தயிரும் நம்ம சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 3 tbsp அளவுக்கு நான் வந்து தயிர் சேர்த்துருக்கேன். தயிர் சேர்த்து நல்லா அதையும் நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வெட்டி வச்சுருந்த தக்காளி அதையும் இதோட சேர்த்து நல்லா வந்து அதையும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு அந்த தக்காளி வந்து நல்லா வந்து கணிஞ்சு வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி வந்து நமக்கு வந்து சீக்கிரத்தில் வேகாது. அது நம்ம மூடி போட்டு நல்லா லோ ஃப்ளேம்லேயே 5-10 நிமிஷம் வச்சோன்னா நல்லா வந்து தக்காளி நமக்கு வெந்து வந்துடும். இப்போ நம்ம மூடி போட்டு நல்லா 10 minutes லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக விட்டு எடுத்துக்கிறேன்.
டென் மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கும் தக்காளி. இப்போ வந்து நான் ஒரு அரைக்கட்டு புதினாவும் அரைக்கட்டு மல்லி இலையும் நல்லா வந்து கழுவி நல்லா வெட்டி நான் இதோட சேர்த்துருக்கேன். மல்லி புதினா எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா அதையும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அந்த மல்லி புதினா தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வந்து வதங்கணும். நல்லா வதங்கி அதை வந்து அது நல்லா ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மறுபடியும் மூடி போட்டு நல்லா லோ ஃப்ளேம்லேயே நான் வதங்க விடுறேன். ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்க விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கும். இப்போ வந்து நம்ம வேக வச்ச அந்த கறியை வந்து இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஒரு தடவை நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கறி சேர்த்துக்கப்புறமா நல்லா வந்து நம்ம ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம அந்த பிரியாணிக்கு தேவையான மிளகாய்த்தூள் சேர்த்துடலாம். நான் சேர்த்துருக்க வந்து ஹோம்மேட் காஷ்மீரி மிளகாய்த்தூள். இந்த காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்க்கும் பொழுது நமக்கு வந்து நல்லா கலரும் அதே மாதிரி நமக்கு நல்ல காரமும் கிடைக்கும். நம்ம இல்லைன்னா நமக்கு சாதாரண மிளகாய்த்தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ மிளகாய்த்தூள் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வந்து அந்த கறியில் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா வந்து நம்ம ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா மூடி போட்டு நம்ம லோ ஃப்ளேம்லேயே ஒரு 5 நிமிஷத்துக்கு வச்சுருந்தோன்னா நல்லா வந்து எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரும். 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா நல்லா வந்து அந்த கிரேவியில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா அந்த மாதிரி வந்திருக்கும். மறுபடியும் ஒரு தடவை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மறுபடியும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா மூடி போட்டு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே விட்டிங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கிரேவி மாதிரி வந்திருக்கும். 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நமக்கு இந்த மாதிரி கிரேவி மாதிரி இருக்கும். இப்போ மறுபடியும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நமக்கு பிரியாணி கலந்து வச்சுருந்தால் தண்ணி சேர்த்துடலாம். 1 கிலோ அரிசி வந்து நமக்கு 1/2 படி அரிசியும் ஒரு 200 கிராம் அரிசியும் இருக்கும். இன்றைக்கி நான் சேர்த்துருக்க அளவு வந்து 1:2 அந்த அளவுக்கு தான் நான் சேர்த்துருக்கேன். இப்போ நான் அளந்து வச்சுருந்த தண்ணியெல்லாம் ஊற்றுறாச்சு. ஊற்றினதுக்கப்புறமா ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு நான் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு வந்து நான் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நம்ம ஏற்கனவே கறியில் சேர்த்துருக்கோம். நம்ம அதனால் வந்து நம்ம உப்பு பார்த்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம். நமக்கு உப்போட அளவு வந்து இந்த தண்ணியில் வந்து நம்ம குடித்து பார்க்கும் பொழுது கொஞ்சம் உப்பு வந்து கொஞ்சம் கரைக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் நமக்கு அரிசி போட்டு கடைசியில் தம்மாயி வரும்போது நமக்கு உப்பு வந்து நம்ம கரெக்டாக இருக்கும் பிரியாணியில். அதனால் கொஞ்சம் குடித்து பார்க்கும்போது இந்த மசாலா தண்ணியை வந்து நமக்கு உப்பு கொஞ்சம் கரைக்கிற மாதிரி இருந்தால் உப்பு கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம உப்புலாம் நல்லா சரி பார்த்ததுக்கப்புறமா மூடி போட்டு ஒரு 1 நிமிஷத்துக்கு ஒதுக்கி விட்டோம்னா இந்த மாதிரி நுர கட்டி வரும். இந்த நேரத்தில் வந்து நம்ம கழுவி ஊற வச்சுருந்தா வந்து அரிசியை வந்து நம்ம இதோட சேர்த்துடலாம். அரிசியை இந்த மாதிரி அந்த தண்ணியில் எல்லா சைடும் படுற மாதிரி நான் வந்து சேர்த்துக்கிறேன். அரிசியெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம கரண்டியை வச்சு லேசாக கிண்டி விடணும். ரொம்பவும் கிண்டாமல் அந்த மாதிரி கிண்டி விட்டு நம்ம மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயே நம்ம வந்து நல்லா கொதிக்க விடலாம். 5 to 10 மினிட்ஸ் நம்ம ஹை ஃப்ளேம்லேயே வச்சதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா இந்தளவுக்கு தண்ணி வந்து வற்றி போயிருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து நம்ம ஃப்ளேமை வந்து நம்ம ஸ்லோவில் வச்சுட்டு நம்ம வந்து அடியில் வந்து நம்ம ஒரு கல் வச்சு மேலே வந்து ஒரு துணி வச்சு மூடி மேலே வெயிட் வச்சு தம் போட போகிறோம். இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி வச்சு மேலே மூடி நம்ம மேலே வந்து பிளேட் வச்சு அதுக்கு மேலே ஒரு பெரிய வெயிட் வச்சு அடியில் வந்து ஒரு தோசைக்கல் வச்சு நம்ம வெயிட் போட்டுக்கலாம். இப்போ வந்து 10 நிமிஷம் நம்ம வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு தம் போடுறோம். மொதல் தம் போட்டு நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். ஓப்பன் பண்ணி பார்க்கும் பொழுது இந்த அளவுக்கு நமக்கு இருக்கும். இப்போ வந்து நம்ம லேசாக ஓரத்துலேருந்து இந்த கரண்டியை விட்டு நம்ம எல்லாம் வந்து நம்ம திருப்பி விட்டுக்கலாம். அப்போ தான் நமக்கு அடியில் வேகாமல் இருக்கிற அரிசியும் வந்து நமக்கு மேலே கொண்டு வந்து நமக்கு வேகும். இப்போ வந்து நம்ம ஓரத்துலேருந்து அந்த அரிசி உடையாமல் நம்ம வந்து அரிசியை வந்து நம்ம பரட்டி போட்டுக்கலாம். இப்போ வந்து ஒன்று போல் நம்ம வந்து சமன்படுத்தி இப்போ நம்ம வந்து மறுபடியும் 2வது தம் போட்டுக்கலாம்.
இப்போ மறுபடியும் ஒரு ரெண்டாக தம் போட்டதுக்கு அப்புறமா ஒரு 5-7 நிமிஷம் வரைக்கும் நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம தம் போட்டு திரும்ப ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா வந்து ரைஸ் வெந்து வந்திருக்கும். மறுபடியும் ஒரு தடவை நம்ம மெதுவாக வந்து அந்த அரிசி உடையாமல் திரும்ப ஒரு தடவை நம்ம வந்து புரட்டி விட்டுக்கலாம். ரெண்டாவது தடவை நல்லா இந்த மாதிரி நம்ம மெதுவாக புரட்டி விட்டதுக்கப்புறமா ஒன்று போல் நம்ம சமப்படுத்தி நம்ம 3வது தடவை தம் போட போகிறோம். இப்போ நம்ம 3வது தம் போட்டு எடுத்துடலாம். 3வது தம் ஒரு 5-10 நிமிஷம் வரைக்கும் போட்டதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா நல்லா வந்து இந்த மாதிரி பிரியாணி வந்து நல்லா அரிசி வெந்து கறியெல்லாம் வெந்து நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம அப்படியே நம்ம மூடி போட்டு அப்படியே விட்டுடலாம். உடனே சர்வ் பண்ணணும்னா இந்த மாதிரி நம்ம ஓரத்துலேருந்து எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். நல்லா வந்து பிரியாணி வந்து ஒன்று போல் நல்லா வெந்து வந்துட்டு இப்போ வந்து சூப்பர் டேஸ்டியான மட்டன் பிரியாணி வந்து ரொம்ப ஈஸியாக ரெடி ஆகிட்டு ரொம்பவே ஆயில் இல்லாமல் கரெக்டான ஆயில் அப்புறம் வந்து நெய்யோட சாப்பிட்டா நமக்கு நெஞ்செல்லாம் கரிக்காத அளவுக்கு நமக்கு நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஈத்க்கு. இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.